பையா என் பொண்ணு சொல்லிச்சு நீ வந்ததுல இருந்து எங்க முதலாளி அம்மா நல்லா சாப்பிடுறாங்களா தூங்குறாங்களா நல்ல முன்னேற்றம் தெரியுதா எப்படியோ எங்க முதலாளி அம்மா நல்லா இருந்தா போதும் அது மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும்னு எப்பனா இந்த குடிய ஓட போறீங்க நல்லா சொல்லு அப்ப வாதி இந்த ஆளு திருந்துறாரான்னு பாப்போம் என்னமா சொன்ன அவன் துண்ட போட்டு தாண்டுவான் நான் வேட்டியை போட்டு தாண்டுறேன் இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ஓ சத்தியம்மா உங்க ஆத்தாமல சத்தியம்மா இன்னையில இருந்து நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன் இவரை திருத்தவே முடியாது क्या चाहिए இங்க பாபுன்னு ஒரு பையன் இருக்கானே அவனை பார்க்கணும் இதர் தோ பாபு அவ கோயிலே चल जाओ நான் பாபுவோட டீச்சர் அவன் என்னோட ஸ்டூடண்ட் அவன் எனக்கு புள்ள மாதிரி அவனை பார்க்க ரொம்ப தூரத்துல இருந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன்ப்பா जाओ வெளிய போ சொல்லல जाओ நான் ஒரே ஒரு தடவை அவனை பார்த்து போயிடுறேன் ஒரே இல்ல நான் சொல்றது கேளுப்பா யோ குட்டா அவங்கள உள்ள ஓடியா ஏய் சோகா நீ சோகா சோரா ஆக்ரா அவங்க யார் தெரியுமாயா என்ன எடுத்து வரது ஆளாக்குற டீச்சரியா அவங்களே இப்ப உள்ளார ஓட போறியா இல்லையா தூ சுத்தா நாய் யூ தூ நாய் நாய் யார் நாய் சொல்ற உன்ன தான் நாய் சொல்றே சாரி நாய் நாய் பாபு அவா யார் வந்திருக்கா பாரு வீடு மாதிரி இருப்பா டீச்சர் கூட்டு போய் நல்லா கவனி போ அடே உன்னை நாயின்னு சொல்லிட்டல ஆமாடா நீ நன்றி உள்ள நாயிடா நீ செஞ்சதுதான் கரெக்ட் அவ முன்னாடி நான் செஞ்சதும் கரெக்ட் என்னடா பக்சிஸ் வச்சுக்கோ நரகுண்டா என்ன டீச்சர் சொல்லாம கோலம் வந்திருக்கீங்க அநாத ஆசிரம நிதி சம்பந்தமா செக்ரட்டரியேட்ல ஒரு வேலை இருந்தது அதை முடிச்சுட்டு அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன் டீச்சர் இப்ப வெளியில போனானுங்களே மூணு தடி பசங்க அவனுங்க சாதாரண ஆள் இல்ல எவனையே முழுங்கிய போடுறவனுங்க இந்த வீட்டுல பைத்தியம் முடிச்சு லலிதான்னு ஒரு அம்மா இருக்காங்களே அவங்க அவனுங்களோட கூட பிறந்த தங்கச்சி இல்ல இங்க என்ன நடந்ததுன்னா சொல்ற அந்த லலிதா இப்ப எங்க இருக்காங்க இந்த ரூம்ல தான் இருக்காங்க டீச்சர் வாங்க சொல்லல என்ன பெத்த தாயவனை இத்தனை நாள் யாரோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஆரோட பாடி தாளாட்டின என் தாயவனை புரிஞ்சுக்காம இருந்த அடக்கடவுளே என் டீச்சர் இவங்கதான் என் அம்மானா எங்க அப்பா யாரு அவரு எங்க இருக்காரு இனிமே நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல உங்க அப்பாவும் என் வீட்டுக்காரரும் மில்டன்ல ஒன்ன வேலை பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லையோரத்துல காஷ்மீர் பகுதியில நாங்க இருந்தோம் மிலிட்ரி குவார்ட்டர்ஸ்ல இருந்தவங்களே நாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்ததுனால நானும் உங்க அம்மாவும் ரொம்ப அநியோன்யமா பழகணும்
நீ தோழிகளானோ. அப்ப நீ கை கொடுத்த உங்க அம்மாவுக்கு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட சொத்து இருந்தது. அந்த சொத்தை அடையணுங்கிறதுக்காகவே உங்க அம்மாவோட சித்தியாலையும் அவங்க பிள்ளைங்களாலையும் உங்களுக்கு அடிக்கடி ஆபத்து நிகழ்ந்துகிட்டே இருந்தது. ஒரு சமயம் உங்க அப்பாவும் என் வீட்டுக்காரரும் தீவிரவாத கும்பலை பிடிக்கணுங்கிறதுக்காக அந்நிய நாட்டு படையோட மோத வேண்டியிருந்தது. அந்த தாக்குதல்ல உங்க அப்பாவை பழைய கைதியா அவங்க பிடிச்சு வச்சுட்டாங்க. என் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருங்கிற அதிர்ச்சியான செய்திதான் எனக்கு கிடைச்சது. கணவனை பறி கொடுத்துட்டு நூல இருந்த காத்தாடியா இருந்த எனக்கும் என் குழந்தைக்கும் உங்க அம்மா தான் ஆறுதலா இருந்தா. அப்படி இருந்த சமயத்துல என் குழந்தைக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அந்த நாளே இதுன்னு ரெண்டு சட்டையும் ஒரே கலர்ல இருக்கு. உங்க குழந்தை என் குழந்தைன்னு இன்னைக்குமே பாகுபாடு கிடையாது. வா சதீஷ். வாடா பாபு. டேய் பாபு, உங்க அம்மா கில்லாடி தாண்டா. ரெண்டு பேருக்கும் ஒரே கலர்ல சட்டை எடுத்துட்டாங்க. நாளைக்கு உங்க கல்யாணம் பண்றப்போ பொண்ணா எப்படி இருக்க போறாங்களோ. டீச்சர், அங்கேயும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். எப்படி? ட்வின்ஸ். ரெட்ட குழந்தையா பிறந்த பொண்ணுங்களை பார்த்து செலக்ட் பண்ணிடுவேன். என்ன ஹெலிகாப்டர் கிட்ட கேக்குது? நினைச்சு அவங்க கண்காணாலும் இடத்துக்கு போய் ஒன்னு ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்தேன்.
அங்கேயே நானும் ஒரு டீச்சர் ஆனேன். அதுக்கப்புறம் உங்க அம்மாவை பல விதத்துல தேடி பார்த்தேன். ஆனா இன்னைக்குதான் அப்பா விதி உங்க அம்மாவை இப்படி ஒரு குளத்துல பார்க்க வச்சிருச்சு. எந்த சண்டாளங்க பார்வையில நீ படக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு கண்ணும் கருத்துமா வளர்த்தேனோ கடைசியா அந்த பாவிங்க கிட்டே வந்து மாட்டிக்கிட்டேப்பா. வா முதல்ல இங்கிருந்து போயிடுவோம், போய் போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுப்போம். வா. என்ன டீச்சர் நீங்களே எப்படி புரியாம பேசுறீங்க? நம்ம புகார கூட அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் கொடுக்கணும். ஆனா இவங்க நினைச்சா அந்த போலீஸ் ஸ்டேஷனே இங்க வரும். டீச்சர் சுருக்கமா சொல்ல போனா சில காக்கி சட்டைங்களா இங்க வந்துதான் கை நினைக்குது. சட்டமே உங்களுக்கு சல்யூட் அடிக்குது. இந்த யமகாதங்க நினைச்சா அந்த யமங்கிட்டயே எஸ்டிடி போட்டு பேசுவாங்க. டீச்சர் இப்படிப்பட்ட இடத்துல உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படிப்பா போக முடியும்? அதே கேள்விதான் நானும் கேக்குறேன். இப்படிப்பட்ட இடத்துல எங்க அம்மா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி டீச்சர் வருவேன்? இப்ப விடாம எப்பதான் வரப்போறேன்? இங்க இருந்தா அவருக்கு ஆபத்து இல்லையா? வெளியில போனா மட்டும் ஆபத்து வராதானே? ஆபத்து வரணும்னு நினைச்சா எங்க வேணாலும் வரும் டீச்சர். உயிர் போகணும்னு நினைச்சா எப்ப வேணாலும் போகும் டீச்சர். தோட்டத்துல இருக்க புல்லு தடிக்கு விழுந்து செத்தவங்களும் இருக்காங்க, துப்பாக்கில இருக்க புல்லட்டே சுட்டும் அதுல பழச்சவங்களும் இருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பாபு சொல்ல மாட்டான், சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். எங்க அம்மாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த மூணு தடியனுகளையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒரு சின்ன பையனால என்ன பண்ண முடியும்னு பாக்குறீங்களா டீச்சர்? உருவத்துல யானை என்னவோ பெருசு, எறும்பு என்னவோ சிறுசு, அதே சமயத்துல அந்த யானை காதுக்குள்ளார அந்த எறும்பு பூந்துட்டா வலிக்கிறது யானைக்குதான், எறும்புக்கு இல்ல. அத போல உள்ள முள்ளால எடுப்பேன், எதையும் காட்டிக்காம இங்கேயே இருப்பேன், கூட இருந்தே குழி பறிப்பேன், அந்த பாவிகளை பழி தீப்பேன். இப்பதைக்கு நீங்க ஊருக்கு போங்க டீச்சர். இங்க நடந்தது எதையும் வெளியில சொல்லாதீங்க. இதுக்கு மேல எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ எங்க பெரியோட ஒரே பேர, இந்த சொத்துக்கள் ஒரே வாரிசு. உங்க குடும்பத்துக்காக என் குடும்பம் செருப்பா தேய்ந்தியா? ரொம்ப நன்றி. பாபு மண்டலத்து ராஜ விளக்கே மானி மறிக்கொழுந்தே மயிலிறகே தேனி தென் மண்டலத்து ராஜ விளக்கே பொன்னே போற்றி வளர்த்த தமிழே கண்ணே கண்ணம் குழியுமுந்தே தாய் சுமந்த செங்கமலம் நந்தவனம் என் பச்சமணி பாசிமணி பொன்னுமணி கண்ணுமணி ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ மல்லிகை மண் மீது தூவி வைத்தேன் ரோசா நடந்து போவே ஏ ராசா நடந்து போவே
தொட்டில் சத்தம் கொடுத்த சமகனே, உன் தூக்கத்த கலச்சுத மகனே, பெண்கள் வந்தும் வேர்த்துத மகனே, உன் தேகம் தான் சுடுகுத மகனே. சக்கர நீ தூங்கையிலே இக்களம் தான் மொய்க்குமையா, அக்கறையாய் தாயிருந்து விசுதையிலே ஓடுமையா. என் பச்சமணி பாசிமணி பொன்னமணி கண்ணமணி ஆராரோ ஆரிராரோ. எங்க அம்மாவை இந்த நிலைக்கு ஆளாக்கன உங்களை இனிமேலும் நான் விட்டு வைக்க போறது இல்லடா. இந்த கத்தியால உங்களை குத்தற வயசு இல்லனாலும் என் புத்தியால உங்களை சுத்தல்ல விடுவேண்டா. ஹலோ பரம்புவா, தம்பிங்க எல்லாம் சரக்கு எடுத்துட்டு புறப்படுறாங்கப்பா. நீ வழக்கம் போல பரங்கி மலைக்கு வந்து செக் போஸ்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அனுப்பிச்சு வச்சிடற. ஓகே, டேய் சரக்கு எடுத்துட்டு புறப்படுங்களா. டார்லிங், நாம எங்க போலாம்? நீ சொன்னா நாம சொர்க்கத்துக்கே போலாம். அப்படின்னா காட்டேஜுக்கு போலாமா? போலாம். ஹலோ ஹலோ பரம்புவா, நான் தான் பிரகாஷ் பேசுறேன். உன்னை புறப்பட்டு வரச்சு ஒன்னே வரவேணா. ஏப்பா உடனே வர சொல்லி போன் பண்ண, இப்ப வேணாங்கிற. அது அப்ப சொன்னேன், இப்ப சரக்கு வரல, நீ வரவேணா. புரிஞ்சதா? சரிப்பா. யாரும் அவன் சுத்த கிறுக்கனா இருக்கான். இப்ப வராது அப்புறம் வாங்குறான், அப்ப வராது இப்ப வாங்குறான். இல்ல விளையாடுறா. அவசர போலீஸ் நூறு. ஹலோ ஹலோ, போலீஸ் கமிஷனரா? ஒரு இன்ஃபர்மேஷன் சார். என்ன? லலிதா பிக்கிள்ஸ்ல ஒரு வேன்ல 100 ரூபாய் பாட்டில போதை மருந்து கடத்துறாங்க சார். இப்ப நீங்க பரங்கி மலைக்கு பக்கத்துல போனா உங்களால பிடிக்க முடியும் சார். உங்க பேர் என்ன? என் பேரு சொன்னா ஆபத்து சார். சாரி, தேங்க்யூ. இந்த பாபு நினைக்க மாட்டான், நினைச்சாத செய்யாம விட மாட்டான். ஏ பிரகாஷ், நீ மாட்டிக்கிட்டடா. அண்ணன் சொன்னபடி நமக்கு வரவேற்பு எக்கச்சக்கமா இருக்கு. நானும் மாட்டிக்க போறேன். நன்றி கட்ட நாயே, உங்ககிட்ட கை நீட்டு காசு வாங்கறதுக்காக கண்டுபடி பேசாதே. ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு போயிடும். உன் உள்ள தலையில ஜாக்கிரதை. அந்த பரம பரதேசி பையன் போனா என்னடா? இந்த மந்திரி மருத மடக்க நம்ம கிட்ட தான் புஜ்ஜி பப்பு இருக்கல்ல, அவளை ஆட வர்றேன். ஆ 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
அசியின்ன